களப்பணியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் ஒருவனான அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். வடி ஆரம்பிச்சிருக்கு. இதுவரை இந்த மாவட்டத்தில் இந்த வெள்ளத்தினால 3 பேர் வந்து விபத்தினால உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த மழையினால 3 பேர் இந்த மாவட்டத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க. எனவே ஆய்வு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு ஜங்ஷன் கிராமம் அந்த பகுதிகளுக்குள்ள இன்னும் ரெக்கவரியை தொடங்க எல்லாருமே வீட்டுக்கு மேல்தளத்தில் இருக்கிறாங்க. நிறைய இப்ப கூட நாங்க ஜங்ஷன் இதுல நாங்க போயிட்டு பார்த்துட்டு வரணும். இன்னும் கொஞ்சம் பேர் வந்து மாடி வீடுகள்ல இருக்கிறவங்க நாங்க இங்கே இருக்கிறோம், நாங்க வரலன்னு சொல்றவங்களும் அங்க இருக்கிறாங்க. அதனால போட்ஸ் வந்து நமக்கு குடும்ப அளவுக்கு மொத்தமாவே எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இதுவரை 50,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நேற்று காலையில் கிராமங்களில் வந்து 36 கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. 2 பேரூராட்சிகள் மட்டும் கூடல் ஒரு தாமரபள்ளிக்கு வரக்கூடிய இணையக்கூடிய ஆறுகளினுடைய போர்ஸ் இருக்கு. அதுலேருந்து வரக்கூடியது, மழை நீர்ல இருந்து வரக்கூடியது, அதனால நிறைய இடங்களை உடைச்சிட்டு குளத்திலிருந்து போயிருக்கு. அது முழுமையாக நம்முடைய நிர்வாகத்துறை அதிகாரிகள், அதே போல நம்மளுடைய WRD நீர்வளத்துறை அதிகாரிகள் முன்னெச்சரிக்கையை பொறுத்த மட்டும் இல்ல, திருப்பி திருப்பி அதான் சொல்றோம், நமக்கு மழை பொழிவு வரும்னு நமக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறதுனால நம்ம திருப்பியும் சொல்றது வந்து அந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கவங்க முதல்ல வெளியே வர்றதுக்கு பாருங்க. பல இடங்கள்ல இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னா, நைட்ல இருந்து உங்க எல்லாத்துக்கும் தெரியும், தொடர்ச்சியா 2 நாளா நம்ம சொல்றோம், ஆனா அங்கிருந்து வராம பலவித காரணங்களால அங்கேயே இருக்கிறதுனால சில சிரமங்களை நம்ம இன்னைக்கு சந்திச்சிருக்கோம். இருந்தாலும் குடும்பமானவரை எல்லாத்தையும் வெளியேற்றோம், பாதுகாப்பா இருங்க, உடனே வரணும்னு சொல்லி அந்த தண்ணி ஓடுற இடத்துக்கு பக்கத்தில் வராதிங்க. கரண்ட் அதிகமாக இருக்குது, அதாவது தண்ணியினுடைய ஓட்டம் அதிகமாக இருக்குது. எனவே கொஞ்சம் ஏன்னா இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருங்க. எங்கே ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான முழு போட்டு மற்ற எல்லா வசதிகளும் இருக்குது. அத்தனை பேரும் அனுப்பிச்சு கொடுத்துருக்கோம். வாய்ப்பு இருக்குதா? ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து அப்படியே அடுத்தடுத்து காயல் பட்டணம் எல்லா பகுதிகளுமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு சாலைகள்லாம் துண்டிக்கப்பட்டிருக்குது. இன்னும் அந்த ஆழ்வார் திருநகிரி பகுதிகளெல்லாம் மக்கள் வந்து வீடுகளுக்குள்ளே இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறதெல்லாம் போகலாம். அங்க போய் அமைச்சர் அவர்கள் நேரில் பார்வையிட வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக சென்னையா இருந்தாலும் சரி, மாவட்டம்லாம் சரி, முன்னெச்சரிக்கை கால்வாய தூர்வாரதான் நிறைய இடத்துல கால்வாய தூர்வாரம் பிரச்சனை திருநெல்வேலிப்பா நெல்லை கால்வாய் கால்வாய்கள்லாம் அடுத்தது வந்து அந்த கான்கிரீட் பண்றதுக்கான திட்டம் தான் வந்து பண்ணாம அது அரசுக்கு பரிந்துரை பண்ணிருக்கேன். கால்வாய் சுத்தம் பண்றது, இப்ப கால்வாய் வந்து நம்ம ஒரு சென்னை புயல் வெள்ள நிவாரணத்திலேயே முன்காலத்துல பணியாற்றுங்க, திருநெல்வேலியும் சென்னையை மக்கள் பாதுகாப்பாக அதனால் இன்னைக்கு கூட டெல்லிக்கு போய் முதலமைச்சர் போய் நம்ம ஒன்றிய பள்ளிகளை சந்திச்சு நிவாரணத்தை கேட்க போறாங்க.
தேவையான நிவாரண உதவிகளை செய்வாங்க. அமைச்சர்கள்லாம் அதிகாரிகள்லாம் ஆய்வு செஞ்சு முதலமைச்சர்கிட்ட கொடுத்தோன்னே ஒரு 2-3 நாட்களில் இந்த மாவட்டத்துக்கான தேவையான நிவாரண உதவிகள்லாம் முதலமைச்சர் ஆர்மி ஒரு ரெண்டு காலம் இப்போ முதலமைச்சர் ஒரு உத்தரவு ரெக்வஸ்ட் பயிர் நமக்கு வந்திருக்காங்க.